சர்பராஜாகி வத்மஹி நாகராஜாகி தீமகே தன்னு அனந்த பிரஜோதிகா இந்த மூலமந்திர ஜபத்தை வந்து பண்ணணும் அப்படின்றது முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது ஒரு முக்கியமான மாதம் கடக மாசம்ன்றது வந்து ஒரு முக்கியமான மாதம் சிராவண மாசம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாகதோஷம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து பரிகாரம் எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் நாகதோஷம் வந்து எப்படி வந்து ஒரு மனிதனை ஆட்டுவிக்கிறது அப்படின்ற விஷயத்தை பற்றி பண்ண யார் இதை பண்ணணும் அப்படின்ற விஷயத்த பற்றி பார்க்க போகிறோம் நாகதோஷ பரிகாரங்கள் யாருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சமயத்தில் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இப்போது இந்த நாகதோஷம் சம்பந்தப்பட்ட விஷயம்னு வரும்போது அது எப்படி பூஜை முறைகள் நம்ம பண்ணணும் அந்த நோ நாகதோஷ பரிகாரத்துலேருந்து எப்படி வந்து நம்மளை வந்து விடுவித்து கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் இப்போ வந்து நாக சதுர்த்தி அதே மாதிரி கருட பஞ்சமி அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி வந்து பூஜை முறைகள் எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக யார் யாருக்கு பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் உபவாசம் அப்படின்னு சொல்கிறது வேளை சாப்பாடு மட்டும் எடுத்துக்கணும் மற்ற ரெண்டு டைம் ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் நல்லது ஆக்சுவலாக யாருக்கு வந்து நாகதோஷம் இருக்கோ அவங்க வந்து முக்கியமாக அந்த உபவாசத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் வந்து பேசிக்கான விதிமுறைகள் இது வந்து பாரம்பரியமாக வந்து பண்ணக்கூடிய நாகதோஷ பரிகார நிவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போது இதை வந்து இந்த சிராவண மாதம்னு சொல் சொல்லுகின்ற இந்த கடக மாதத்தில் வருகின்ற நாகச்சதுர்த்தி அப்படின்னு போட்டிருக்கோம் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம் சதுர்த்தி அப்படின்ற விஷயம் அந்த நாக சதுர்த்தியான அந்த நாளில் இந்த ப பரிகாரத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வீட்டில் வந்து சுத்தபத்தமாக இருந்துட்டு வீட்டை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கேற்றி ஒரு சதுரமான ஒரு மனையை எடுத்துக்கிட்டு இந்த மனையில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிக்கிட்டு ஒரு சதுரமான ஒரு பலகையில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஆதிசேஷன் அப்படின்ற வந்து ஒரு ரவுண்டாகவோ ஒரு பொட்டு வச்சுக்கிட்டோ இந்த ஆதிசேஷனை வந்து நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்ற ஒரு முகத்தோடு வந்து அதை பண்ணணும் அதே மாதிரி கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா மத்தியில் அந்த அதாவது இந்த ஸ்கொயரான பலகையில் மத்தியில் வந்து ஆதிசேஷனை வந்து பிரதிஷ்டை பண்ணுற மாதிரி நம்ம நினச்சி ஒரு பூ வைக்கலாம் அதே மாதிரி கிழக்கு பக்கம் வந்து அனந்தன் அப்படின்ற ஒரு இது எல்லாமே அஷ்ட நாகர்கள் நவநாகர்கள்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அந்த நாகர்களை நம்ம பிரதிஷ்டை பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் விளக்கு ஏற்றிக்கிட்டு நம்ம இந்த நாகர்களை வந்து பிரதிஷ்டை பண்ணும்போது இந்த விஷயங்கள் வந்து நம்ம பூஜை பண்ணும்போது இது வந்து அனுகூலமான நல்ல பலன்களை கொடுக்கும் சொல்லலாம் நடுவில் ஆதிசேஷன் கிழக்கு பக்கம் வந்து அனந்தன் தென்கிழக்கு பக்கம் வந்து வாசுகி அதே மாதிரி தெற்கு பக்கம் தட்சகன் தென்மேற்கு சைடு வந்து கார்கோடன் மேற்கு சைடு வந்து பத்மன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வட மேற்கு திசையில் மகாபத்மன் வடக்கு திசையில் சங்கன் அதே மாதிரி வடகிழக்கு திசையில் வந்து குளிகன் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் போட்டுக்கிட்டு நடுவில் வந்து ஒரு ஒரு சுவாமியாக வந்து பிரதிஷ்டை பண்ணி அது மேலே வந்து பூ வச்சு ஓகேங்களா இந்த மந்திரங்கள் இருக்குது ஆக்சுவலாக அவங்க பேர் சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லலாம் ஓம் ஆதிசேஷாய நமஹ அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓம் அனந்தாய நமக அப்படின்னு சொல்லலாம் ஓம் வாசுகே நமக அப்படின்னு சொல்லலாம் ஓம் தட்சகாய நம அப்படின்னு சொல்லலாம் ஓம் கார்கோடாகாய நமக அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஓம் பத்மாயை நமக அப்படின்னு சொல்லுவா ஓம் மகாபத்மாயை நமக அப்படின்னு சொல்லலாம் ஓம் சங்காய நமகான்னு சொல்லலாம் ஓம் குளிகி நமகா அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு மந்திரமாக வந்து நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணி ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் பூஜை பண்ணணும் ஏன் விநாயகர் பூஜை பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு இந்த அஷ்ட நாகர்கள் ஆதிசேஷன்றது பெருமாளுக்கு உகந்த நாகம் அதனால் பெருமாள் கிட்ட இருக்கிற நாகம் வந்து ஆதிசேஷன் அதனால தான் மத்தியில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் நம்ம இந்த எட்டு நாகங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த எட்டு நாகங்களை வந்து நாக சதுர்த்தி அன்னைக்கு தான் வந்து பிள்ளையார் வந்து என்ன பண்ணிக்கிட்டார் இடுப்பில் வந்து அரைஞான் கயிறு இருக்கு இல்லையா அண்ணா கயிறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வந்து கட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எட்டு நாகர்களை கட்டிக்கொண்டு மற்ற மக்கள் வந்து வேதனைப்படக்கூடாது மற்ற மக்கள் இதை கண்டு பயப்படக்கூடாதுன்றதுக்காகவே என்ன பண்ணார்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பில் கட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் பூஜை பண்ணணும் எல்லா பூஜைக்கும் ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் தான் பூஜை தான் பண்ணுவாங்க ஆனால் இதுலேயும் வந்து விநாயகர் பூஜையில் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நிற மலர்களால் வந்து நம்ம பூஜை பண்ணணும் இது வந்து அரச மரத்துக்கு அடியில் இருக்கிற பிள்ளையாராக இருக்கிறதுக்கு இருந்தால் நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த விநாயகருக்கு நம்ம பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சதுரமான பலகையில் வந்து இந்த ஒன்பது விதமான நாகர்களை பிரதிஷ்ட பண்ணி பூஜை பண்ணி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இதை வந்து ரெகுலராக வந்து நம்ம நாக சதுர்த்தி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் இதை நம்ம அதே மாதிரி இந்த நாக சதுர்த்தி அண்ட் இதை தொடர்ந்து வந்து கருட பஞ்சமியும் நம்ம பண்ணணும் ஓகேங்களா கருட பஞ்சமி அப்படின்றது சில பேருக்கு இந்த நாக சதுர்த்தின்றதே விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது பூஜை முறைகள் யார் வேணாலும் எடுத்து பண்ணலாம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் அஷ்டோத்திரம் இருக்கும் துர்கை அஷ்டோத்திரம் இருக்கும் இதை முடிச்சுட்டு இந்த துர்கை அஷ்டோத்திரத்தை வந்து நீங்கள் நூற்றி எட்டு அஷ்டோத்திரத்தை சொல்லி பூஜை பண்ணிவிட்டு இந்த பூஜை முறையை வந்து அவல் பாயசம் இருக்குது இல்லைங்களா இந்த அவல் பாயசை வந்து வந்து பண்ணிட்டு பண்ணிவிட்டு பண்ணி கற்பூர ஆரத்தி எடுத்து இந்த பூஜை முறையில் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சில பேர் வந்து இந்த மாதிரி மனையை வச்சு நான் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்றவங்க வந்து நேராக வந்து எங்கே புற்று இருக்கோ அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த ஸ்கொயர் மாதிரி ஒரு வடிவத்தை வந்து நம்ம அமைச்சுக்கிட்டோம் நடுவில் இதே மாதிரி ஆதிசேஷன் அனந்தன் வாசுகி தட்சகன் கார்கோடன் பத்மன் மகாபத்மன் சங்கன் குளிகன் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் அவாகனம் பண்ணி இதே முறையில் நம்ம அங்கேயே பூஜை பண்ணி அந்த புற்றுக்கு வந்து பால் ஊற்றிட்டு இந்த பூஜை முறையை வந்து நம்ம வந்து முடிச்சிக்கலாம் இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வர்ற ஒரு ஒரு சதுர்த்தி அன்னைக்கும் இந்த பூஜையை வந்து நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா இங்கே நாகதோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ இந்த பூஜை முறைகளை வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மறுநாள் நடக்க போகிற வந்து கருட பஞ்சமி பூஜை இதே கருட பஞ்சமி பூஜைக்கும் வந்து இதே முறையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஓகேங்களா ஏன்னா அந்த நாகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கருடன் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ இதே மாதிரி இந்த கருட பஞ்சமி பூஜையும் வந்து இதே மாதிரி பண்ணி நம்ம இந்த ரெண்டு நாள் பூஜையும் வந்து விரதமிருந்து இதை பண்ணும்போது நாகதோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு விலகும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக வந்து பழமையான விஷயத்தில் வந்து ஃபாலோ பண்ணி இதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் இதை பண்ணி தான் நிறைய நாக ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த நாகதோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கும் பாதிச்சுருக்கு இதை பண்ணி தான் வெளியில் வந்திருக்காங்க இதை யார் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் யார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னம் ஏல்பி லக்னம் என்ன என்ன ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து கேட்டிருந்தாங்க ஏல்பி லக்னம்னு சொல்கிறீங்களே ஏல்பி லக்னம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வயதினுடைய லக்னம் அப்படின்றது தான் ஏல்பி லக்னம் அட்சய லக்னம்னு சொல்லுவோம் வளரக்கூடிய லக்னம் வயதிற்கேற்றவாது லக்னம் நகரும் அப்படின்றது தான் அக்ஷய லக்ன பத்ததியினுடைய பேசிக்கான ஒரு விஷயம் அப்போது லக்னம் நகருமா அப்படின்றது நிறைய கொஷின் மார்க்காக இருக்கும் மேஷ லக்னம் எனக்கு அது எப்படி பிறக்கும்போது மேஷ லக்னம் எப்படி லக்னம் நகரும்னு ஒரு கேள்வி வரும் பிறக்கும்போது நான் வந்து ஒரு ஊரில் இருந்தேன் பெங்களூர்லேயோ இல்லை டெல்லிலையோ இருக்கேன் ஆனால் இப்போ வந்து நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது சென்னையில் பிறக்கும் போது இருந்தேன் ஆனால் இந்த வயசில் நான் வந்து சென்னையில் இருக்கேன் அப்படின்றது தான் வந்து என்னுடைய இன்றைய நிலை இன்றைய நிலை அப்படின்றது என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக அதே மாதிரி தான் நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் இப்போ வந்து பெங்களூர்ல இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் விதான் சௌதா வந்து இங்கே வந்துட்டோம் சென்னைக்கு வந்துட்டோம் சென்னை வந்து இந்த இங்கே கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது அப்படின்னா நான் பெங்களூரில் இருந்தேன் நான் வந்து இங்கே வந்து கூகுள் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயிலில் தேடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க நான் பெங்களூர்லேருந்து தேடினா கிடைக்குமா கிடைக்காது சரிங்களா அப்போது இங்கே வந்த அப்புறம் தான் தேடினா கிடைக்கும் ஏன்னா பக்கத்தில் இருக்குது கபாலீஸ்வரர் கோயில் அப்படின்னு தெரியும் ஏன்னா பெங்களூர்லேருந்து ரூட் மேப் போட்டிருந்தால் அங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டரோ அது மட்டும்தான் காமிக்கும் உங்களுக்கு அப்போ இங்கேருந்து போனோம் அப்படின்னா எங்கே போகணுன்றது நம்மளுக்கு தெரியும் அதுதான் வயதினுடைய லக்னம்னு சொல்கிறோம் உங்களுக்கு முப்பது வயசாச்சா உங்கள் லக்னம் வேறு உங்களுக்கு இருபது வயசாச்சா உங்கள் லக்னம் வேறு மேஷ லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அவருக்கு இருபத்தஞ்சி வயசு ஆகுது அப்படின்போது அவர் வந்து ரிஷபத்துலேயோ இல்லை மிதுனத்துலேயோ இருப்பார் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கீழே வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேரோட லிங்க்கு கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து உங்கள் தேதி மாதம் வருடம் நேரம் பிறந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய அக்ஷய லக்னம் என்ன அப்படின்றது தெரியும் உங்கள் வீட்டில் யாராவது பெண்களுக்கு திருமணம் ஆகாதவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்து அவங்களுடைய அவங்களுக்கு இந்த ராகு கேது தோஷம் வந்து லக்னத்திலேயே இருக்கா ஏல்பி லக்னத்தில் அது இருந்தது அப்படின்னா இந்த பரிகார முறைகளை நீங்கள் வந்து ரெகுலராக இன்னி இப்போ ஆரம்பிக்கிற விஷயம்தான் நான் சொல்லியிருக்கேன் சதுர்த்தி இப்போ கடக மாதத்தில் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய விநாயகர் வழிபாடும் இந்த நவ ஒன்பது விதமான நாகங்களுடைய வழிபாடும் நவநாகர்கள்னு சொல்லுவாங்க நவநாகர்களுடைய வழிபாடும் நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணும்போது இந்த தோஷத்திலிருந்து நீங்கள் வெளியில் வரத்துக்கு உள்ளால எல்லா விஷயங்களும் நடக்கும் அது எப்படி சார் வெளியில் வர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஏஎல்பி லக்னம் ரெண்டாம் இடத்துல ராகுவோ எட்டாம் இடத்துல கேதுவோ இருக்குது அப்படின்னா திடீர்னு ஒரு மாப்பிள்ளை வருவார் வெளியூர் வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட இடத்துலருந்து மாப்பிள்ளை வருவார் அவர் திருமணம் பண்ணிட்டு போவார் இந்த பரிகார முறைகள் பண்ணும்போது உங்களுடைய அக்ஷய லக்னம் எப்படி இருக்குது அங்கே லக்னத்தில் வந்து கேத்து எப்படி இருக்குது ராகு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன்களை நம்ம வெளியூரா வெளியூர் சம்மந்தப்பட்ட இடத்துல மாப்பிள்ளை தேடணுமா இல்லை வெளி மாநிலம் சம்மந்த இட வெளி மாநிலம் ஆர் வெளிநாட்டு நாடு சம்மந்தப்பட்ட இடத்துல மாப்பிள்ளை தேடணுமா அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுடைய திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றத முக்கியம் சரி இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றணும் இல்லையா இந்த எண்ணங்கள் தோன்றுவதற்காகவே இந்த பூஜை முறைகளை நம்ம வந்து ரெகுலராக கடைப்பிடித்தோம் என்றால் இந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்றதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நாக சதுர்த்தி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு வருது அதனால் வந்து நீங்கள் இந்த பூஜை முறைகளை நீங்கள் கடைபிடித்தால் வாழ்க்கையில் வந்து பெரிய அளவில் நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாட்ச் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சர்வோ ஜன சுகினோ பூ நன்றி வணக்கம் வாட்ச் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி